ராதே ராதே, இன்னைக்கு நம்ம இந்த முழு நெல்லிக்காய் வச்சு ஒரு ஊறுகா பண்ண போறோம். முழு நெல்லிக்காயும் அதோட ரெண்டு எலுமிச்சம்பழமும் சேர்த்து நான் இந்த ஊறுகா பண்ண போறேன். சுத்தமா கொடுக்கணும், அது சாமிங்களுக்கு எடுத்துன்னு போறதுக்கு. நம்ம ஒரு கோயில் குளம் போகும்போது நம்ம அப்பயே செஞ்சு அப்பயே எடுத்துட்டு போறதுக்கு இது நல்லா இருக்கும். இது வந்து உடனடியாக பண்ணி நம்ம சாப்பிடலாம், சுவையாகவும் இருக்கும். இதேமாரி நாளில் வந்து நம்மளுக்கு வந்து நாவில் வந்து எச்சு ஊறுறதுக்காக இந்த நெல்லிக்காய் பொருள் எல்லாம் நம்ம கொடுத்தனுச்சா டிராவலுக்கு நாவில் எச்சு ஊறும். அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வெளியில் போகணும், தண்ணி குடித்தா அதுமாரி டைமில் இதுமாரி நெல்லிக்காய் ஊறுகாவாக கொடுத்து அனுப்புங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிராவலுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஊறுகா ரொம்ப பெஸ்ட்டாக இல்லான்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ முழு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், அதோட வந்து 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நெல்லிக்காயில் வந்து புளிப்புன்றது ஒரு வேற மாதிரியான ஒரு இது இருக்கும், அதனால நம்ம புளிப்புக்காக 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இட்லி குண்டல்ல வந்து தண்ணி சூடு பண்ண வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அந்த இட்லி குண்டல்ல வந்து ரொம்ப பேர் வீட்டில் டெய்லியும் இட்லி பண்ணாக்க அந்த பானையில் வந்து ஒரு மாதிரி காய் காய்ச்சிருக்கும். அதேமாரி இருந்தால் கூட அதெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். நீங்கள் தோலெலாம் இருந்தால் எலுமிச்சம்பழம் தோலில் இருந்தாங்கன்னா இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தோலை இதில் போட்டுட்டு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா க்ளீனாக ஆகிடும். நான் வந்து இந்த 2 எலுமிச்சம்பழம் வந்து இதில் போடுறேன், அடியில் போடுறேன் இந்த தண்ணியோட வேகிறதுக்காக. அது மேலே தட்டு வைக்கிறேன். தட்டு வச்சுட்டு இந்த நெல்லிக்காய் வந்து நான் கழுவி தொடச்சி வச்சுருக்கிறேன். நான் அதை வந்து இப்படி இப்போ இதில் வைக்கிறேன் அவிக்கிறதுக்கு. இது அப்படியேவும் பண்ணலாம், நம்ம இது வந்து நம்ம அவிச்சு பண்ண போகிறோம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சாதத்தில் கூட நம்ம தொக்கு மாதிரி ஆகிடும். அந்த சாதத்துலேயும் ஏதோ ஒரு தோசையில் இட்லியில் இது வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நான் தொக்கு மாதிரி பண்ணுறேன் கொஞ்சம். அதனால் இதை அவிச்சு வைக்கிறேன். நான் உப்புலாம் போடல, நான் அப்படியே தான் அவிக்கிறேன். உப்பு போட்டால் அது உள்ளே இருக்கிற நீர்லாம் சேர்த்து நிறையா போயிடும், அதனால் நான் உப்பு போடாமல் அப்படியே அவிக்கிறேன். வானல் சூடாயிட்டு நம்ம இந்த வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வேகிற வரைக்கும் நம்ம இதில் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிற ஐட்டம்லாம். இதேமாரி ஊறுகாலாம் பண்ணும்போது நம்ம 5 டப்பாவிலேருந்து பொருள் எடுக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் 5 டப்பாவில் கொட்டிட்டு மிச்சம் ஒரு பாட்டில்லையோ கவரோடையோ நம்ம வைப்போம் இல்லையா, அதுலேருந்து எடுக்கணும். ஒரு பூஜை இதேமாரி ஊறுகாய் அதேமாரி பண்ணும்போது நம்ம 5 டப்பாவிலேருந்து எடுக்காமல் அதுலேருந்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம 5 டப்பாவில் வந்து நம்ம எப்போ வேணால் கை வைப்போம், அதனால தான் அது 5 டப்பாலே நம்ம கொஞ்சமாக எடுத்து வைக்கிறது. இப்போ வந்து மிளகாய் போடுறேன். நீங்கள் வேணால் மிளகாய் பொடியாக போடணுன்னாலும் போட்டுக்குங்க, நான் மிளகாய் போடுறேன். அப்படி மிளகாயும் வறுத்து எடுத்து வறுத்து நுணுக்க போகிறேன். ஸ்லோவாக வச்சு அப்படியே உள்ள வரைக்கும் நல்லா இதாக வர மாதிரி வறுக்கிறேன். கடுகு வந்து வறுக்க வேண்டாம், இது மஞ்சள் கடுகு வறுக்க வேணாம். நம்ம அப்படியே பச்சையாக போட போகிறோம். இந்த கடுகுலேயும் ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். இதெல்லாம் வந்து கர்ப்ப பைக்கெலாம் குழந்தை பிறந்தோடனே கடுகெல்லாம் சேர்த்து பொருளெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இதேமாரி கடுகை வந்து நுணுக்கி அதோட உப்பு சேர்த்து நுணுக்கி சாதத்தில் ஒரு பூச்சிபிடி சாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்து சாப்பாடோ இல்லை வேறு எதனா பற்றி சாப்பாடு கொடுக்கலாம். கடுகு புண்ணு ரொம்ப ஆத்தும், ஒரு ஆப்ரேஷன் அதுமாரிலாம் பண்ணாங்கன்னா இந்தமாரி கடுகு ஐட்டம் கொஞ்சம் நிறையாவே நம்ம சேர்த்துக்கணும். நான் இது வந்து அப்படியே பச்சையாகவே போடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா இதாகணும். மிளகாய் வறுபட்டுருச்சு, அள்ளிக்கிறேன். கல்லுப்பு ஒரு குச்சிப்பிடி போடுறேன், அது அப்படியே அந்த சூட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும். இது இப்போ நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் நுணுக்கிக்கலாம். உப்பு காரம்லாம் கொஞ்சம் துடிக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஊற ஊற இன்னும் நல்லா இது டேஸ்ட்டு கொடுக்கும்.
அதனால இதெல்லாம் நான் மிக்ஸியில சுத்திக்கிறேன், சுத்திட்டு காட்டுறேன். திறந்து பார்க்கலாம். பாருங்க வெடிச்சிருக்கு. இதே மாதிரி வெடிச்சிருக்க அளவுக்கு ஆனா சரிதான், நமக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், அதே டைம்ல நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நான் இந்த பக்குவத்துல எடுக்கிறேன், வெடிச்சிருக்கிற மாதிரி பாத்துங்க. பாருங்க அப்படியே பிரியுது பாருங்க. அதே மாதிரி இதுல டைம்ல கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம எடுத்து ஆற வைக்கலாம். வானல் சூடு பண்ணிட்டு இருக்கோம். வானல் சூடாகட்டும். ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன். இந்த எலுமிச்சம்பழம் நம்ம இதுல போட்டோம் இல்லையா குக்கர்ல, அது இது பாருங்க. இந்த மாரி நல்ல ஊறுக்காய் நம்ம அப்படியே போடணும்னா ஊற வச்சு உப்புல ஊற வச்சு போடுவாங்க, அப்பதான் அந்த தோல்லாம் சாஃப்டாகும். நம்ம உடனே பண்றதுனால நம்ம இப்ப ஒரு கன்னி பூஜை ஏதோ ஒரு பூஜை எல்லாம் வைக்கிறோம், லட்சுமி பூஜை ஏதோ வைக்கிறோம், அந்த டைம்ல வந்து ஊறுக்காய் நம்ம முக்கியமா முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு பந்திக்கு. அப்ப வந்து நம்ம உடனடியா பண்ணி நம்ம ஊறுக்காய் கொடுக்கறதுக்கு இதே மாரி வேக வச்சு தாளிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும், ஃப்ரெஷ்ஷான ஒரு தனி டேஸ்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து தண்ணி எல்லாம் நல்லா உள்ளேதான் இருக்கும், நல்லா ஊறி இருக்கும். அதை நம்ம பக்குவமா பார்த்து கட் பண்ணணும். அரோமனை எல்லாம் கட் பண்ணும் போது கீழே ஒரு தட்டு வச்சு கட் பண்ணுங்க. இந்த எலுமிச்சம்பழம் கொட்டை அதுலயே இருக்கட்டும், அது ரொம்ப மருத்துவம், அது அதுல இருக்கட்டும். நமக்கு எப்பன்னா வயிற்று வலி வயிறு கடுப்பு அது மாரி இருந்தோம்னா அந்த கொட்டையை எடுத்து அழகா அந்த தோலை உரிச்சிட்டு அப்படியே வாயில போடலாம், ரொம்ப இதாகும். இப்ப நம்ம வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, நல்லெண்ணெய். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கடுகு அதுலயே அரைச்சு வச்சிருக்கிறதுனால நம்ம கடுகுல அதுல சேர்க்க தேவையில்லை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா துடிக்கவே போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் வந்து நான் வந்து கொஞ்சம் அப்படியே நசுக்கிக்கிட்டேன், சாந்தா வேணும்னு கொஞ்சம் வந்து நான் அப்படியே பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க. நீங்க இட்லி குண்டான அவிக்கிறப்ப பாத்துருப்பீங்க பாருங்க, இதுல இருந்து தண்ணி எல்லாம் அதுலயே வரவே இல்லை. நல்லா நம்ம தொடச்சிட்டு வச்சதுனால இதனோட தண்ணி இதுலயேதான் இருக்கு, அதனாலதான் இப்ப பாருங்க அப்படி தண்ணி வருது. நான் உப்பு கூட போடல, அப்ப கூட தண்ணி வருது அதுல இருந்து. சும்மா கொஞ்சோண்டு வதக்கிக்கலாம். நான் அந்த உப்பும் அந்த கடுகு இதெல்லாம் நான் சேர்த்து அரைச்சிட்டேன். வெந்தியம் உப்பு கடுகு மூணுத்தையுமே சேர்த்து அரைச்சிட்டேன். கல் உப்பு போடுறதுனால நான் அதை சேர்த்து அரைச்சிட்டேன், ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி எனக்கு கொஞ்சம் மிக்சிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அரைக்காது இல்லையா, அது உப்போட சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் அமௌண்ட்டு நிறையா இருந்ததுனால அரைக்கிறதுக்கும் எனக்கு நல்லா வந்திருக்கு. மிளகாய் அப்படியே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் கட் பண்ணேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டுக்கிறேன். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம், அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்துக்கணும்.
நான் இரும்பு வானல பண்றேன். இரும்பு வானல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் கலரா நான் இதா வரும். இது 2 மணி நேரம் ஊறுனா நல்லா சூப்பரா எல்லாத்துலயும் உப்பு எல்லாம் ஏறிடும். அப்புறம் எண்ணெயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வர மாதிரி ஆயிடும். டைமும் அவ்வளவு எடுக்காது, கடகடன் ஆயிடும். நம்ம ஒண்ணும் ஜாஸ்தி அதை வறக்க போற இது பண்ண ஆவிதான் கட்ட போறோம், கடகடன் ஆயிடும். பாருங்க எப்படி இருக்குன்னு. முழு நெல்லிக்காவும் எலுமிச்சம்பழத்தையும் வச்சு ஒரு ஊறுகாய் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு பாருங்க. செஞ்சு ரொம்ப சுவையா இருக்கும், உடனடியாகவும் பண்ணிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எனக்கு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்யறதுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ராதே ராதே.